ஐ வா சிக்னலு லைட்டு எல்லாமே இருக்குங்க ட்ரெயினில். வருது வருது விலகு விலகு வேங்கை வெளியே வருது. ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். என் பக்கத்தில் இருக்கிறது என்னோடய ஒய்ஃபு மிஸ்ஸஸ் பிரைன் மாஸ்க். உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சூரத்தில் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சாப்பாடு ட்ரெயின்லேயே நம்ம டேபிள் வரைக்கும் வரும். கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் சூரத்தில். ஸோ நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி கிடையாது ஹோட்டல், அதனால் சூரத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வந்த இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ஹோட்டல் நம்ம மிஸ் பண்ணாமல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இவங்களுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதில் சூரத்தில் நாங்கள் எடுத்த விலாகெல்லாம் இவங்க சேனலில் வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ்ஸஸ் பிரைன் மாஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே எப்படி இருக்குது லொக்கேஷன் காட்டுறேன். நான் வந்து கேமரா பிடிச்சிக்கிறேன், ஸோ இவங்க முன்னாடி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்ப்போம், வாங்க. கரிஷ்மா வந்து உள்ளே போகிறாங்க, உள்ளே போமா. ஸோ ஹோட்டலில் திறந்தவொன்னா இப்படி இருக்குது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதாங்க இந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ, அப்படி இருக்குது ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம டேபிளுக்கு முன்னாடி வந்து ட்ராக் போட்டிருக்காங்க. இந்த ட்ராக்கில் தான் வந்து சாப்பாடு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி வருது, நமக்கு உண்டான ட்ராக் வந்து அந்த பக்கம் இருக்காது, நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டோட்டலாக இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது பார்த்துங்க, ஓவரால் ஹோட்டலோட வியூ வந்து இப்படி இருக்குது. ஸோ எங்களுக்கு கொடுத்த டேபிள் எந்த டேபிள்ன்றது காட்டுறோம். இது வந்து இங்கே உள்ள ஒரு ஒரு பேருங்க, இந்த பேரோட வந்து அடாஜான் பேர் இந்த டேபிளோட பேர். ஸோ இந்த டேபிளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, வேசு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்குது. நமக்கு உண்டான டேபிள் வந்து ப்ரைவேட் பார்ட்டியா. ஸோ இதுதான் நமக்கு உண்டான டேபிள். ஓகேங்களா? பர்வத் பார்ட்டியா, சாரி பர்வத் பார்ட்டியாவான். ஸோ இதுதான் எங்களுக்கு உண்டான டேபிள். இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஒரு ட்ரெயினை வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ட்ரெயின், ட்ரெயின் வருது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெயின் வரும். ஸோ இதில் ஃபுட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ ஃபுட்டு வச்சுட்டு இதற்கும் இதராயகா உதராயகா ஆ. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் போகுது பாருங்கள். அடுத்து சவுண்டு கூட வந்தது ட்ரெயினில். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ இதில் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெயின் பார்த்தீங்களா இப்படி இருக்குது, இந்த ட்ரெயினுக்கு ஒரு லைட்டு கூட இருக்குது. ஏதோ இந்த ஹோட்டலில் என்ன ஃபேமஸாக இருக்குமோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வருதுன்னு பார்ப்போம். கரிஷ்மா இது என்ன வந்திருக்கு டேபிளில்? இது என்னமா? பாப்பாடை, அப்பளம், அப்பளம், அப்பளம் ஸ்பெஷலா? இப்போ நமக்கு அப்பளம், அது என்ன வருதுன்னு பார்ப்போம். சவுண்ட் வந்துச்சு, என்ன சவுண்ட் வந்துச்சு? ட்ரெயின் வந்துச்சு, வந்துருச்சுங்க, வந்துச்சு, ட்ரெயின் வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாவ், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ட்ரெயின் பாருங்க, சூப்பராக இருக்கு, சூப்பர். பிரைன் மாஸ்க் வீடியோ எடிட் எடுத்துருக்காரு, லைட் எல்லாம் போட்டுட்டு நமக்கு சாப்பாடு வச்சு ட்ரெயின் போயிடுச்சு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம சாப்பிடுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்த ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 2, 3, 4, 5 ஐட்டம் வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்கு நாங்கள் சொல்கிறோம். கரிஷ்மா, மசாலா பாப்பாடு ஃபஸ்ட்டு வந்திருக்குல்ல, அதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? மசாலா பாப்பாடுங்க இதுக்கு பேர், மசாலா பாப்பாடா. அப்பளத்துக்கு மேலே தக்காளியும் சேர்த்து போட்டு. ஆமாம், அதை எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். ஸ்பூன் இல்லையா? ஸ்பூன்லாம் இல்லை, கையில் சாப்பிடணும். எனக்கு டீ தூடுங்க. ம், சாப்பிடு. ம், நல்லா இருக்கு. நம்ம சேவ் பொரி மசாலா பொரி சாப்பிடும்ல, அந்த மாதிரி தான் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்டு, அடுத்து என்ன வந்திருக்கு பார்ப்போமா.
ஆனியன் லீஃப் எல்லாமே இருக்கு. இதுல ஏதோ பிஸ்கட் மாதிரி வந்துருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு பிஸ்கட் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, சாப்பிடுவோம். ஓப்பன் பண்ண பாருங்க, க்ரீன் க்ரீனாக இருக்கு. ஓப்பன் பண்ணோம்னா இப்படி இருக்கு பாருங்க, நல்லா க்ரீன் க்ரீனாக இருக்கு. இது சட்னி கொடுக்குறாங்க பார்த்தியா, இதுக்கு வந்து ஒரு சட்னி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி க்ரீன் கலர் சட்னி. இப்போ இந்த சட்னியை போட்டு சாப்பிட்டு சாப்பிடணும். கொஞ்சம் சால்ட்டு நிறைய இருக்கு, கொஞ்சம் உப்பு நிறையா இருக்குல்ல, அதை சாப்பிடாதீங்க, பிரைன் மேக் சாப்பிட வேணும். அடுத்து வேறு என்னமோ கொடுத்துருக்காங்க, இது எப்படி இருப்பாங்க, இது என்னம்மா முந்திரி பருப்பா, ம், இது எப்படிங்க பாரு எப்படி இருக்கு, இது வந்து பன்னீர் டிக்காமா, பன்னீர் டிக்கா, பன்னீரை வந்து டிக்கா மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அது இது நல்லா இருக்குதா, பன்னீர் டிக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, இதில் சால்ட்டு கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது ரெண்டில் சால்ட் அதிகமாக ஜாஸ்தி இருக்கு. அதாவது அது இந்த ஒரு டிஷ்ஷு, இந்த ஊரில் இப்படி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே சால்ட்டு தான் இருக்குது, நிறைய சால்ட் இருக்குது, எல்லா டிஷ்ஷில் நிறைய சால்ட் இருக்கு. ஆனால் பிரைன் மாஸ்க் சாப்பிடாததுக்கு இல்லை, ம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். இது என்ன, இதுவும் அதே தான், இது என்னமா இருக்கும், தக்காளி, இந்த மாதிரி தக்காளி வச்சுட்டு சாலடா, ஆ சாலடு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு ஆகாவோன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, நம்ம இங்கே வந்து ஃபுட்டு தான் நீங்கள் வர கிடையாது, அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அது பார்க்கறது தான் வந்துருக்கோம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கோம், அது வரும், அதையும் காட்டும். ஸோ இங்கே ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட இந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். ஹாய் சார், அப்கலாம் நிஷித் காந்தி, கேபிள் நிஷித் காந்தி, நிஷித் காந்தி. ஸோ ஏ ஹோட்டல் ஆப்னே பஹலி பார் ஆயே கே, ஹாஂ, எக்ஸ்பீரியன்ஸ் கைசா லகா பதா சக்தே, அச்சா லகா, காஃபி அச்சா லகா, நயா எக்ஸ்பீரியன்ஸ் ஹே, ஜெசே கானா சர்வ் ஹோதா ஹே, ஹோட்டல் பே ஆ ரஹா ஹே, ஸோ சாரா இந்தியா மே பஹலி ஹோட்டல் ஹே கே, கிதர் ஔர் கிதர் ஆயே, ஹம்னே ஜோ நீ தேகா சார், ஹாஂ, மே பி நீ தேகா, ஸோ இந்தியா மே ஷாயத் பஹலா ஹோட்டல் ரஹேகா, ஹாஂ, ஸோ மேடம் ஆப்கோ கைசா லகா, பஹோத் அச்சா, அச்சா லகா, நைஸ் ஃபுட், ஓகே, ஆப் லோகோ கோ எக்ஸ்பீரியன்ஸ் கைசா லகா, ஷீ இஸ் ஃப்ரம் யுஎஸ்ஏ, யுஎஸ்ஏ ஆயே கே, யுஎஸ் மே ஆயே கே, ஏசா ஹோட்டல், நஹி ஹே, நஹி ஹே, மேனே துபாய் மே பி தேகா, உதர் பி நஹி ஹே, ஔர் ஃபுட் பி பஹோத் அச்சா, அச்சா ஹே நா, குவாலிட்டி ஆஃப் ஃபுட், மேடம் ஆப் பி பதா தியே, குட் ஹே நா சார், அச்சா ஹே, அச்சா லகா, சோக்கோ ஜாதா மஜா ஆயேகா, ஓ ஓ, இஸ்கே லியே ஆனேகா நா, எக்ஸ்பீரியன்ஸ் கே லியே இதர் ஆதா ஹே நா, ஃபுட் தோ கிதர் மே மில் ஜாயேகா, லேகின் ஐசா எக்ஸ்பீரியன்ஸ் சிர்ஃப் இதர் ஹி மிலேகா நா, எக்ஸாக்ட்லி, ஓகே, சேனல் கே லியே பை கர் தோ, பை, ஆப் லோக் கே பை கர் தோ, சப்ஸ்கிரைப் கர் லேனா, ஓகே ஓகே, தேங்க் யூ. கரிஷ்மாக்கு வந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, பாரு ட்ரெயின், கரிஷ்மா பாரு, நம்ம ட்ரெயின் வருது, என்ன வருதுன்னு பார்ப்போம், என்ன ஐஸ்கிரீம், ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் நமக்கு வந்துருச்சு, சூடு சூடாக சூடாக இருக்குது, இந்த ஐஸ்கிரீமில் மேலே ஊற்ற போகிறாரு பாருங்கள், ஊற்றுனோடனே பக பகையாக வரப்போகுது, ஆ ஐஸ்கிரீம் வந்துருக்கு, ட்ரெயின் வர்றது கொஞ்சம் லேட்டாகிச்சுனால அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகிருச்சு, இந்த பிரச்சனை கிடையாது, நாங்கள் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் லேட்டாகுது, ஓகேங்களா, ஆமாம், கொதிக்கும், அது மாதிரி கொதிச்சு அப்படியே மெல்ட் ஆகி கீழே விழுது பாருங்கள், சரி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு சொல்கிறேன், ஐஸ்கிரீம் எடுத்து ஊட்டி எடுப்போம், ஆ ஊட்டி விடு, சூடாக இருக்குன்னு பார்ப்போம், இந்த பக்கம் பா, மெல்ட் ஆகிருக்கு, இந்த பக்கம் கூடு, ஆ திருப்பு, அப்படியே மெல்ட் ஆகிட்டு வருது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓகே, எனக்கு ஊட்டி விடுமா, நீ சாப்பிட்ற, சூடாக இருக்கா பார்த்து, சூடுக்கா, ம், நல்லா இருக்கு, நீ டபு
சூப்பரா இருக்கு கேக்கு. எனக்கு ஊட்டு விடு, எனக்கு விடு. நம்மனை இப்படி பண்ணி நான் இந்த சாப்பிட போறேன். பிரைட் மாஸ்க் கொடுத்துருக்கேன், சொல்லாத. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வந்து ஹீட்டு பத்தலை, அது வந்து கொதிக்க கொதிக்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே கிடைக்குமா? ஆமாம், அது சாப்பிட்டா டேஸ்ட்டு இல்லை எனக்கு. எனக்கு சூடு சூடு பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. நான் நிறைய வாட்டி ஐஸ்கிரீம் பார்த்துருக்கேன் வீடியோவில். அதே மாதிரி வேணும்னா நான் பிரைன் மாஸ் சொல்லிட்டேன், அதுக்கு இன்னொன்று வாங்கிடுவேன். ஆமாம், வாங்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ வந்துரு அது சாப்பிட்டுட்டு அது குதி வந்திருக்கா இல்லையா அது சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கா? அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் கொதிக்குதா இல்லையான்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ உன் ட்ரெயின் வருது. தெரியாது, இப்போ தான் கற்றுத்திட்டே இருக்கேன். இதே மாதிரி தான் அவங்க சேனலில் பேசுகிறாங்க. ஆமாம், அதே மாதிரி சேனல் இதே சேனலில் பார்க்கணுன்னா மிஸ்ஸஸ் பிரைன் மாஸ் சேனலுக்கு விசிட் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெயின் வந்துருக்கு, இதை கொதிக்க வந்திருக்கு. நான் என்னுடைய மொபைலில் வீடியோ எடுக்க இருக்கு, அது எடுக்கிறேன். இப்போ வந்துச்சு இன்னொன்று ஐஸ்கிரீம் வந்துச்சு, அது சாப்பிடுறது கொஞ்சம் எப்படி கொதிக்குது வாயெல்லாம் வந்து ஹீட்டாக வருது. இந்த ஐஸ்கிரீம் ஹீட்டாக வந்திருக்கா கரிஷ்மா? இப்போ ஓகேவா? ஓகே ஓகே, எனக்கு மனசு நிம்மதியாயிடுச்சு இப்போ பார்த்துட்டு. என்ன அது லிக்விட்? அது சாக்லேட் போடும்போது சூடாக இருக்கும். பூரா டால் சக்தண்ணே, பூரா டால்தியே பார்த்துங்க. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. ஓகேவா கரிஷ்மா? இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது. ஓகே, அது சூடமே இல்லை ஃபஸ்ட்டு வாங்குறது. இப்போ சாப்பிடுறது ஸ்பூன். சாப்பிடு. ஓகே, சொல்லவே தேவையில்லை, அது மாதிரி இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ஐஸ்கிரீம் என்ன ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க, இங்கே கிடைச்சா. வாவ், வெனிலா அண்ட் சாக்லேட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீ மட்டும் சாப்பிட்டுருக்க, எனக்கு ஊட்டி விடு. ஹீட்டா அந்த பாதாம் பருப்பு எடு, ஒன்று பெருசாக இருக்கு பாரு. ஆ, பாதாம் முந்தி பப்பு அண்டு திராட்சையா? என்ன சொல்கிறது, திராட்சையா? அது நான் வீடியோ கட் பண்ணுறேன், முதல்ல சாப்பிட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஹோட்டலில் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ கரிஷ்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கேட்போம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு கரிஷ்மா? நல்லா இருந்துச்சு. ஓகே, ஐஸ்கிரீம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டேன். நீ ரெண்டு வாட்டி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீ வேணும்னு ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கல. ஐஸ்கிரீம் வந்து 250 ரூபா ஒரு ஐஸ்கிரீமு, ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து 500 ரூபா, ப்ளஸ் இன்னொன்று வந்து 500 ரூபா, 1000 ரூபா ஒரு பாப்பாடு. 500 ரூபாய்க்கு எங்களுக்கு பில் ஆச்சு, 200 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? 800 சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து எப்போவுமே வெள்ளை டிஷர்ட் வந்து ஒரு அழுக்காயிரும். அழுக்காயிரும் எப்போவுமே எனக்கு திட்டுவாங்க. சரி, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இந்த 500 கொண்டு மிக்ஸாக வந்து வாங்கினேன், அது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஒருவேளை இந்த ஒரு ஃபுட்டுனால எனக்கு பிடிக்கல, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல போனோம்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் வந்து, அதாவது ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து ட்ரெயின் எக்ஸ்பர்ட், ட்ரெயின் வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது. ஸோ இந்தியாவில் வந்து 5 இடத்துல இருக்கான். அகமதாபாத்தில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, இண்டோரில் இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது, சூரத், 5 இடத்துல தான் இந்தியாவில் இருக்குது. இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் வந்து பெங்களூருக்கு வரப்போகிறதுன்னு இந்த ஓனர் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் சவுத் இந்தியாவில் வந்து பெங்களூரில் வரப்போகுது. சவுத் இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்கான், கூடிய சீக்கிரத்தில் பெங்களூருக்கு வரப்போகுது. ஓகேங்களா? மற்றபடி ஒரு ஒன்றும் கிடையாது.
வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இந்த குஜராத் சூரத்தோட நிறையா விளாக் வந்து இவங்களோட சேனலில் வரப்போகுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ இவங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மிஸ்ஸஸ் பிரைன் மாஸ், ஆமாம், மிஸ்ஸஸ் பிரைன் மாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இப்போ முடிச்சுக்கிறோம். பாய் பாய்.